வெல்கம் டு சோலோமேன் சேனல். ஸோ இதனோட ஃபஸ்ட் வீடியோவில் நான் என்ன யோசிச்சேன்னா, ஸோ ஒரு மொபைல் கொண்டு வரலாம். ஒரு மொபைல் வந்து ஒரு 14,000 ஒரு 17,000 ஒரு மொபைலை நம்ம கொண்டு வந்து காட்டலாம். நீங்கள் இப்போ ஏன்னா அவன் வந்து 15,000 உள்ள மொபைல்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான், என்னென்னா ஒரு 14,000 17,000 நீங்கள் அப்படின்னா நான் அதில் இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் சிங்கிள் டிஜிட்டில் தான் வாங்கணுமா, ஏன் இந்த மாதிரி 14,000 16,000 17,000 வாங்கக்கூடாதா? வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி மொபைல்ஸ் தான் நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும் மொபைல்னா ரியல்மி நார்சா 20 ப்ரோ பிளாக் நிஞ்சா. ஸோ இது வந்து 64 GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க, 6 GB ரேம் கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நாங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அதோடய கேமரா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேமரா பார்ப்போம். 48+8+2+2 கொடுத்துருக்காங்க. இது வந்து பேக் கேமரா. ஸோ செல்ஃபியில் வந்து 16 ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இதோட டிஸ்பிளே பார்த்தோன்னா, இது வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான், 16.51 இன்ச்சு. ஸோ அப்புறம் வந்து 6.5 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட ப்ராசஸர், ஒரு ஃபோனில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது அதோடய ப்ராசஸர் தான். இதோட மீடியா டெக் ஹலோ G95 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி வந்து 60 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் இந்த ஃபோன் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5,350 ரூபா அந்த சம்திங் போட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைனில், ஸோ ஆஃப்லைனில் எவ்வளோ வரும்னா ஒரு 500 ரூபா கம்மியாக தான் வரும், தவிர அதோட கூட வராது. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஃபோன் என்னென்னா, நம்ம வந்து ரியல்மி நார்சோ 30 ப்ரோ. ஸோ நான் ஏற்கனவே சொன்னாமே எல்லாமே அதே தான். ஸோ ரேட் என்னென்னா சேம் ரேட் தான். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் உங்களுக்கு சொல்லவே தெரியல. கிட்டு எல்லாமே அது தான், ஆனால் இதில் ஒன்றே ஒன்று தான். ஸோ நான் எதுவும் சொல்ல தேவையில்லை, எல்லாமே அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேட்ரி இதான் நான் சொன்னோம், அது 4500, இது 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. மீடியா டெக் டிமினிட்டி. ஸோ இது கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர்னால் என்ன கேட்டால் அது எனக்கு சரியாக தெரியல. இது வரையும் இந்த ப்ராசஸர் நான் யூஸ் பண்ணது கிடையாது. பட் பேட்ரிக்காக இந்த ஃபோன் வாங்கலாம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இதுதான் 15,300. ஸோ அதே தான் அந்த நார்சா நம்ம 20 பார்த்தோன்னா அதேமாதிரி நார்சா 30 அதே ரேட் தான் வருது. ஓகேவா? நம்ம மூணாவது பார்க்க போகிற ஃபோன் என்னென்னா ஓப்போ F15. ஸோ இது வந்து ஒரு ப்ளூ கலர், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 4 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அது நான் ஏற்கனவே சொன்ன நம்பர் தான். அப்புறம் கேமரா, சாரி டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 16.26 இன்ச்சஸ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து 48+8+20:20. இது வந்து ஒரு சாம்சங் சென்சார் தான். அப்புறம் வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து 60 MP கொடுத்துருக்காங்க, செல்ஃபி கேமரா. ஓகேவா? அடுத்து பேட்டரி பார்த்திங்கன்னா 4000 mAh கொடுத்துருக்காங்க, நல்ல பேட்டரி தான் சொல்லுவாங்க. இது மீடியா டெக் P17 ரெஃப்ரெசர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸோ வந்து ஒரு 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து ஃபோன்லேயே வருது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து 0.32 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். இந்த ஃபோன் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16,990 ரூபா வருது, ரவுண்டாக 17,000 ரூபா. ஸோ இதை 2000 ரூபா கொடுத்து கூட கொடுத்து வாங்காமனு கேட்டால் கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் இன்றைக்கி இருக்க நாளில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ரேட்டில் கிடைக்கிறங்கிறது பெரிய விஷயம் தான். அது நம்ம நாளாக தான் பார்க்க போகிற ஃபோன் ரெட்மி நோட். ஓகேவா? இந்த ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்துடலாம். வாங்க. 6 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறேன், அப் டு 512 GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 16.33 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 6.43 இன்ச்சஸ் வரையும் டிஸ்பிளே இருக்குது. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்திங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமரான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் எல்லா ஃபோன்லேயும் வேறு மாதிரி தான். இதுலேயும் 48+8+2+2. இது வந்து ஃப்ரெண்டில் மட்டும் கேமரா வந்து 13 MP கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு இருக்கும் எனக்கு தெரியல, நான் ஒன்றும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணல. நான் உங்களுக்கு சும்மா இதில் ரிவ்யூ தான் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோங்கிறத நான் வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஒன்றும் பண்ணல. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த ரேட்டில் ஒரு ஆவரேஜான ஃபோன்னால் நான் எடுத்தது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து நம்ம பேட்டரி ஏற்கனவே சொல்லியாச்சு, 5000 mAh பேட்டரி, சூப்பர் பேட்டரி இது. ஸோ அடுத்து குலோகமா ஸ்னாப்ட்ராகன் 6780 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும் அந்த ப்ராசஸர்னு நினைக்கிறேன். ஸ்னாப்ட்ராகனாலே சூப்பராக தான் இருக்கும், அந்த குலோகமானா அவங்களும் சூப்பராக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோன் ரேட் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரேட் வந்து அதே ரேட்டு தாங்க, 16,099 ருபீஸ். அதாவது ஒரு ஆவரேஜாக உங்களுக்கு ரவுண்டாக போனால் உங்களுக்கு 17,000 கொடுக்குறாங்க. ஸோ எல்லோரும் கொடுக்குற மாதிரி தான் எதையும் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய விஷயம் தான் இல்லைனாலும் இந்த ரேட்
ஃபோன் நல்லாயிருக்கும்னு தான் என்னை பொறுத்த வரையும் தோணுது. ஸோ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. கடைசியாக ஃபிஃப்த் மொபைலாக பார்க்க போகிறது, நான் வச்சவங்களுக்கு தெரிஞ்சுக்க போக்கோ X3 தான். ஸோ எடுத்துருக்கேன். 120 GB அண்ட் 6 GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளேங்க, 16.94 சென்டிமீட்டர், அப்புறம் வந்து 6.467 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான். ஓகேவா? ஆனால் இந்த கேமரா 64+13+2 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 20 MP ஃப்ரண்ட் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்ரி பார்த்திங்கன்னா 6000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. பாலினோ பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் குளோகோமோ ஸ்னாப் ட்ராகன் 732G ப்ராசஸரை கொடுத்து, நல்ல ப்ராசஸர் தாங்க, சூப்பர் ப்ராசஸர்னு சொல்லலாம். அது இந்த ரேட்டுக்கு ஒரு 17000 ரூபாய்க்கு இந்த ரேட் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் ரேட் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு 17000 ரூபா. நான் ஏன் போக்கு எடுத்திருந்தோம்னா இதில் வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு அந்த ஏசி டிவியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இது நிறைய தேவைப்படும். ஸோ நான் ஏற்கனவே பார்த்தா அந்த ஃபோனில் ரெட்மிலேயும் இருந்தது, ரெட்மியில் சொல்ல மறந்துட்டேன், பட் இதுலேயும் இருக்குது. ஓகேவா? இது டைப் சி தான். இது வந்து சார்ஜிங் டேபிள் வந்து டைப் சி. இதில் பார்ப்போம், நம்ம பார்த்த முக்காவாசி ஃபோன் எல்லாமே டைப் சியில் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்ன, நீங்கள் இப்போ எந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து வாங்குறது வந்து ஒன் செகண்ட், நான் வாங்குறது ஓப்போ தாங்க. ஏன்னா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். ஸோ டிஸ்பிளே நல்லாயிருக்குங்கிறதுனால நான் ஓப்போ தான் வாங்கிப்பேன். ஆனால் என்னோடய பெஸ்ட் என்னென்னா, ஸோ இந்த ஒரு 17000 நமக்கு வந்து X3 ஒரு நல்ல ஒரு காம்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ X3 நம்ம வாங்கிக்கலாம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் X3 எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு, X3 வாங்கிக்கலாம்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேமிங்க்கான உள்ள ஒரு ஃபோனுங்க. ஸோ அதனால் அட்டகாசமாக இருக்கும். 2000 ரூபா கூட போட்டிங்கன்னா சூப்பர் ஃபோனாக வாங்கி வச்சிக்கலாம். கேமராவும் ஆல்ட்ரா, என்ன சொன்னால் சோனி சென்சாருங்க. சோனி சென்சார் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் உடனே போக்குவரத்து சப்போர்ட் பண்ணுற இடம் அப்படிலாம் கேட்காதீங்க. நான் நேரமே சொன்ன மாதிரி என்னோடய ஆசை என்னென்னா, நான் அந்த ரேட்டுக்கு வந்து இன்னைக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பிடிச்சதால நான் வந்து ஓப்போ தான் எடுத்திருப்பேன்னு நான் சொன்னேன். பட் நான் இதுக்கு சொல்கிறேன், இது ஒரு கேமிங் ஃபோன். அங்கே பார்த்தீங்கன்னா 732G வந்து ஒரு பெரிய ஸ்னாப் ட்ராகன் ஒரு கேமிங் ஃபோன் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா 780, 785 அந்த மாதிரி நிறையா கொண்டு விட்டாங்க. ஆனால் இந்த ரேட்டில் 732G நல்ல ஒரு ப்ராசஸர் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு இப்படி தோணுது தெரியல சொல்லுங்கள். ஸோ நம்ம இந்த ஃபோனோட ரேட் பார்த்தோன்னா நம்ம சொல்லியாச்சு, 17000 ரூபா சொல்லியாச்சு. ஸோ இப்போ உங்களால் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கினோ அந்த ஃபோனுக்கு, அந்த ஃபோனை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை பிளக்க டங்கை தட்டிங்க. அப்போ தான் 40 நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்போவுமே வரும். இப்போ எங்களை மாதிரி சின்னதாக இப்போ ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருக்க யூடியூப் சேனலில் வளர்கிறதுக்காக நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு ஏறும். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ கொரோனா ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதா, யார் எங்கேயும் போகணுன்னா வீட்லேயே இருங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். I'm gonna make it better.